அமரர் கல்கி அவர்களின் சிற்கதை பரிசல் துறை காவேரி நதியின் பரிசல் துறையில் அரச மரம் ஒன்று செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு அதனோட கிளைகள்லாம் படர்ந்து ரொம்ப நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு இளம் காற்று வீசும்போது அதனுடைய இலைகள் ஒன்னோடு ஒன்று உராய்ச்சி சலசலான்னு கேட்குற சத்தம் மனதுக்கு ரொம்பவும் மனோகரமாக இருந்துச்சு அரச ஒரு வேப்ப மரமும் அண்டி வளர்ந்துருந்துச்சு அதுக்கு அடியில் இருந்த மேடையில் ஒரு கல் பிள்ளையார் எழுந்தருளி இருந்தார் பிள்ளையார் இருபத்தி நாலு மணி நேரமோ அவருக்கு எதிராக கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு காபி ஹோட்டலையே பார்த்த மாதிரி உக்காந்துருப்பார் ஆனால் அவருக்கு ஒரு கப் காபி எப்போதாவது யாராவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை சில சமயத்தில் காபி கொட்டையை வறுக்கும் வர்ற வாசனையை அனுபவித்துக்கிட்டு அவர் திருப்தியாக இருக்க வேண்டியது தான் வேலம்பாளையம் ஒரு சின்ன கிராமம் அங்கிருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பதிமூணு மைல் தூரத்தில் இருக்கும் கிராமவாசிகள் ரொம்ப சாமானியமான ஜனங்கள் தான் குடியானவர்களும் கைகோளர்களும் அங்கு வசித்தாங்க காவிரி கரை இருந்தும் அதுக்கு பயன் இல்லை ஏன்னா அவ்விடம் காவிரி ஆற்றில் இருக்க தண்ணீர் சாகுபடிக்கு பயன்படுத்துவதில்லை பூமி அவ்வளவு மேடான பாங்காக இருக்குது தரையிலிருந்து பார்க்கும்போது தண்ணி ரொம்ப ஆழமான பகுதியில் போய்ட்டு இருக்கும் பெரிய வெள்ளமெல்லாம் வரும்போதும் கூட அந்த அரச மரத்தோட அடிவேரை மட்டும்தான் தொட்டுட்டு போகும் இப்படிப்பட்ட பட்டிக்காட்டில் கொண்டு வந்து காபி ஹோட்டலில் வச்சுருந்தார் ஒரு பாலக்காட்ட ஐயர் அவர் வடதுருவங்களுக்கெல்லாம் போய் பார்த்து அங்கே கூட ஹோட்டல்லாம் அதிகமாக இருந்ததுனால வியாபாரம் கம்மியாகி போயிடும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பட்டிக்காட்டில் வந்து ஹோட்டல் வச்சுருப்பார் என்பது ஒரு யூகிதம் பரிசல் துறையிலிருந்து கிராமம் கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு பரிசல் துறைக்கு அருகே இரண்டு குடிசை இருக்கும் அதில் ஒன்று இந்த ஹோட்டல் அதன் வாசலில் இங்கிலீஷில் ட்ரிப்ளிகேன் ஹோட்டல்னும் தமிழில் பிராமணால் காஃபி டீ கிளப் என்று எழுதி போர்டு ஒன்று தொங்க விட்டிருப்பார் அன்று சந்தை நாள் ஆகையால் ஹோட்டலில் ரொம்பவே வியாபாரம் அதிகமாக இருக்கும் உள்ளே அஞ்சாறு பேர் உக்காந்துருந்தாங்க அவர்களில் ஒரு ரெண்டு பேர் தையல் இலையில் வைத்திருந்த இட்லியை வெகு சிரமமாக பிட்டு சாப்பிட்ருந்தாங்க ஐயரே எங்கே ஒரு கப்பு காபி அர்ஜெண்டாக கொண்டு வரும் பார்க்கலாம் என்றார் ஒருவர் ஏசாமி நீங்கள் காப்பியில் தண்ணியை ஊற்றுற வழக்கமா இல்லை தண்ணியில் காப்பியை ஊற்றுற வழக்கமா என்று கேட்டார் இன்னொருவர் ஐயர்பாடு இனிமேல் கொண்டாட்டம்தான் ஏசாமி காவிரி தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து காப்பீட்டின்னு சொல்லி விற்கிறீங்களாமே கவர்மெண்டில் தான் கல் மூட போகிறாங்களாமே என்றார் மூன்றாவதாக ஒரு பேர்வழி ஆமாம் போங்க இந்த மாதிரி தான் எத்தனையோ நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்றார் இன்னொரு சந்தேக வழி இந்த தடவை அப்படியெல்லாம் இல்லைங்க நிச்சயமாக சாத்திப்படுவாங்க பாருங்க இப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டுட்டாங்களாமே அக்டோபர் மாதத்துலேருந்து முதல் தேதியிலேருந்து கல் சாராயம் எல்லாம் இந்த பார்க்க பார்க்கக்கூட முடியாது கல்லுக்கடை கடை மூடினா ஐயருக்கு ரொம்ப கொண்டாட்டம்தான் என்றார் இன்னொருவர் அச்சோ அப்படியெல்லாம் இல்லைங்க கல் கடையை ஐயருக்கு ஜாஸ்தி திண்டாட்டம்தான் என்றார் ஒரு வம்புக்கார மனுஷர் ஆட ஆமாங்க பொழுது சாயிற வரைக்கும் ஐயர் காபி கடையில் தான் இருக்கார் பொழுது சாஞ்சதுக்கப்புறம் கடையை மூடிட்டு எங்கே போகிறாருன்னு கேளுங்க ஏன் வாயால் நான் சொல்லலை அவரையே கேட்டுக்கங்க அப்போது உள்ளிருந்து இந்தா இப்படியெல்லாம் பேசுனா இங்கே ஒன்றும் கிடைக்காது காபி கொடுக்குற வாயில் மண்ணை போட்டுருவேன் பாருங்க என்று கோபமாக ஒரு குரல் கேட்டுச்சு சாமி சாமி கோபச்சுக்காது இனிமே நான் அப்படியெல்லாம் உங்கள்கிட்ட பேசலை என்றார் அவர் அப்போது பரிசல் துறையிலிருந்து ஒரு சத்தம் ஏய் தம்பி எத்தனை நேரமாக நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறது சீக்கிரம் வாப்பா காபி கடையில் பேசிக்கிட்டு இருந்த கலகலப்பில்லாம் கலந்துக்காமல் ஓரமாக உட்காந்துருந்த ஒரு வாலிபன் உரத்த குரலில் சொன்னான் ஐயே இட்லி இட்லி ஏதாவது கொண்டு வந்து போடுறியா இல்லை நான் போட்டுமா என்றான் அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் டே அது பாத்தியா சுப்பண்ணா போற ஓராவர் அப்படின்னு சொன்னார் ஓடக்கார தம்பி உடனே எட்டி பார்த்தான் ஒரு இளம் பெண் தலையில் கத்திரிக்காய் கூடையை எடுத்துட்டு பரிசு துறை பக்கமாக போய்கிட்டு இருந்தான் அந்த பிள்ளையார் இருக்கிற இடத்துல இருந்து கீழே சுமார் முப்பது நாற்பது அடி ஆழம் இறங்கி போனாதான் தண்ணீர் துறைக்கு போகணும் ஒரு கையில் தலையில் இருந்த கத்திரிக்காய் கூடையை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஊசலாட இழுப்பு நெளிய நெளிய அசைஞ்சு அந்த இளம்பெண் ஓடத்தில் இறங்குற காட்சியை பார்க்கும்போது ஓர் உயர்தர சித்திரக்காரர் எழுதிய ஒரு சித்திர காட்சி மாதிரி தான் இருந்துச்சு ஓடக்கார தம்பி அவளை பார்த்த உடனே சரி சரி இந்த ஐயர் இட்லி கொடுப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்த வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேகமாக எழுந்திரிச்சு வெளியில் வந்தான் அவன் போன உடனே ஹோட்டலில் பின்வரு மாதிரி பேசிக்கிட்டாங்க என்ன பழனிச்சாமி திடுதுப்புன்னு கிளம்பி ஓடுறானே காரணந்தாயா அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு அவனுக்கு ஆசை அவள் அப்போ காளி இருக்கானே கள்ளுக்கடை வீரையா இருக்கான்ல அவனுக்கு தான் ரெண்டாந்தாரமாக இந்த பிள்ளைய கொடுக்கணும்னு இருக்கான் அந்த காளி மொடா குடிகாரையா உனக்கு தெரியுமில்ல அதான் பத்திரகாளின்னு அவளுக்கு பேர் அவள் அப்போ வச்சதா அந்த பேர் இல்லை இல்லை அவன் நிஜ பேர் குமரினங்க ரொம்ப முரட்டுத்தனமான பொண்ணு அவங்க அப்பனுக்கு அடங்க மாட்டாள் ஊரில் ஒருத்தரை கண்டு பயப்பட மாட்டாள் அதனால் காளிம்மாவை பத்திரகாளின்னு பேர் வந்துருச்சு அவளை கட்டிக்கிடணும்னு இந்த பையனுக்கு தான் எப்படி ஆசை வந்துச்சுன்னு தெரியல குமரி நங்கே பரிசலுக்கு பக்கமாக வந்ததும் அங்கே ஏற்கனவே பரிசல் உட்காந்துருந்தவங்களை பார்த்து கேட்டால் ஏன் ஓடக்கார இல்லையா என்ன அதோ பின்னால் பாரு என்றார் இருந்த ஒருத்தர் குமரினங்க திரும்பி பார்த்தா பழனிசாமி அவளுக்கு அருகே திடீர்னு வந்து நின்னா அதை பார்த்ததும் இவன் திடுக்குன்னு பயந்துக்கிட்டா பரிசல்ல இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க ஆனால் பழனிசாமி இதையெல்லாம் சத் கொஞ்சம் கூட கவனிக்காம வெரைசா போய் பரிசல்ல ஏறினான் குமரி நங்க ஏறினாலோ இல்லையோ பரிசல் ரெண்டு தடவை நின்ன இடத்துல இருந்து சுற்றிட்டு விற்றன்னு போக தொடங்கிடுச்சு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஏதேதோ ஊர்வம்பெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பழனிசாமியும் குமரி நங்கையும் வாயவே திறக்கல அக்கறைக்கு பக்கமாக போனதும் பழனிசாமி பரிசில நிறுத்தி துட்டு எடுங்கப்பா அப்படின்னு சொன்னான் எல்லாரும் ரெண்டண்ணா கொடுத்தாங்க ஒருத்த மட்டும் ஒரே கொடுத்துட்டு கம்மியாக இருக்குது தம்பி திரும்ப வரும்போது தரானே அப்படின்னு சொன்னான் குமரி நங்கையும் கையில் ரெண்டெண்ணா எடுத்து வச்சுருந்தா அதை பழனிசாமி கவனிக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை பரிசல் கரையை வந்து சேர்ந்ததும் பழனிசாமி முதல்ல கீழே குதித்தான் எல்லாரும் இறங்குனாங்க குமரினங்க கடைசியாக இறங்குனா கையில் ரெண்டனாவை வச்சுட்டு நீட்டினான் பழனிசாமி அப்பவும் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே இருந்தான் அவள் பரிசலோட விளிம்பில் அந்த ரெண்டனாவை செருவிட்டு அவ்வளோ இறங்கி போயிட்டான் சூரியன் மேற்கு திசையில் வெகு தூரத்தில் மலைத்தொடர்களுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மேகங்கள் எல்லாமே தங்க மாதிரி மின்னிக்கிட்டு இருந்துச்சு பரிசல் துறைக்கு அந்த பக்கமாக கரைக்கு ஓரத்தில் ஒரு சில்லறை மளிகை கடை இருக்கும் உப்பு புளி சாமான்கள் அதில் வச்சுருப்பாங்க வாழைப்பழம் அப்புறம் கைத்தில் வந்து முறுக்கெல்லாமே கட்டி வச்சுருப்பாங்க பழனிசாமி அந்த கடை வாசலில் உட்காந்துக்கிட்டு கடைக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் ஆனால் அவனுடைய கவனம் பேச்சில் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சது ஏன்னா அடிக்கடி அவன் சாலையோரத்தில் யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் யாரோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு தான் நம்மளுக்கு தெரியுமே கடைசியாக தூரத்தில் சாலையோட விளிம்பில் குமரிநங்கை வர்றதை அவள் பார்த்தான் உடனே துள்ளி குதித்து எழுந்து கடைக்காரரே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நதிக்கரைக்கு போனான் அங்கே அப்போ வேறு யாருமே இல்லை பரிசல் காலியாக இருந்துச்சு சந்தைக்கு வந்தவங்க எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க குமரிநங்கை தண்ணீர் துறைக்கு பக்கத்தில் வந்துட்டான் பழனிசாமி பரிசில் கரையிலிருந்து அவிழ்த்துட்டு அதில் ஏறிட்டான் குமரி தயங்க நின்னா வேறு யாராவது வர்றாங்களான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா கண்ணுக்கு எட்டின வரைக்கும் ஒருத்தரையும் காணோம் நீ வரலையா நான் போகட்டுமா இனிமேல் திரும்பி வரமாட்டேன் இதுதான் கடைசி தடவை அப்படின்னு பழனிசாமி சொன்னான் குமரி இன்னமும் தயங்க நின்னா மறுபடியும் சாலை பக்கம் யாராவது வர்றாங்களான்னு திரும்பி பார்த்தா இதோ பாரு சந்தைக்கு வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க நீ இப்போ உடனே வரலைனா ராத்திரி இங்கே தான் இருக்கணும் பார்த்துக்க என்னென்ன அப்படின்னு சொன்னால் பழனிசாமி குமரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிஞ்சபடியே சென்று பரிசலில் ஏறிக்கிட்டா பரிசல் போக ஆரம்பிச்சுது கொஞ்ச தூரம் வரைக்கும் வேகமாக போயிடுச்சு பிறகு ரொம்ப மெதுவாக பழனிசாமி பரிசலில் நகர்த்திட்டு போனான் குமரி நங்க மேகையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் மலையோட அடிவாரத்துக்கே போயிருக்கும் இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச மஞ்சள் நிறம் கூட இப்போ மங்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இருட்டியே போயிடும் அதுக்குள்ளே படகு கரைக்கு போகுமா என்ன அப்படின்னு குமரி நங்க கேட்டாள் பழனிச்சாமி அவளுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தான் அவ முகத்தில் அவ என்னத்தை கண்டான்னு தெரியல தினமும் பார்க்குற முகம்தானே அப்படி பார்ப்பதுக்கு அதில் என்னதான் இருக்குது கொஞ்ச நேரத்துக்குள்ளே முழுசாக இருட்டிடும் அப்புறம் அந்த முகத்தை நல்லா பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு பார்த்தான என்னமோ கண்ணை எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான் குமரி நங்கைக்கு மனசுக்குள்ளே அவன் பார்க்குறான்னு தோணி இருக்கும் போல அவன் சட்டுன்னு திரும்பி பார்த்தா ஏன் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டா நீயே என்னை பார்க்குற அப்படின்னு பழனிசாமி கேட்டான் நான் எங்கே பார்த்தேன் நீ பார்க்காட்டினா நான் உன்னை பார்க்குறேன்னு எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு பழனிச்சாமி கேட்டான் குமரி சற்று பேசாமல் இருந்தாள் பிறகு பரிசில் ஏன் இவ்வளோ தாமதமாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா காரணமாக தான் குமரி ரெண்டு வருஷமா நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்ல இன்னைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் நீ பதில் சொன்னாதான் பரிசில் அக்கறைக்கு போகும் அப்படின்னு பழனிச்சாமி சொன்னான் குமரி பேசவே இல்லை பழனி மறுபடியும் இதோ பார்க்குமரி உன் முகத்தை எதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்ட இல்லையா சொல்கிறேன் கேளு இன்றைக்கி காலையில் நான் ஓ முகத்தில் தான் முழித்தேன் முதல் பரிசலில் நீ வந்து ஏறினியா அதனால் இன்னைக்கு எனக்கு நல்ல லாபம் ஏழு ரூபாய் வசூலாயிருக்கு இன்னொரு பரிசல் வாங்குவதற்காக பணம் சேர்த்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கூட இந்த பணத்தை சேர்த்துனா அதில் ஐம்பது ரூபா வந்துடுச்சு பரிசலுக்கு அடியில் கிடந்த பணப்பையை எடுத்து குலுக்கி காட்டினா பழனிசாமி நீ மட்டும் என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா தினமும் உன் முகத்தில் தான் நான் முழிப்பேன் அப்போ எனக்கு தினமும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்படி ஏதாவது நீ சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் உன் பரிசில் நான் தனியாக ஏறப்படாதுன்னு பார்த்துக்கிட்டு நின்னேன் பின்னையே இவ்வளவு நேரம் கழிச்சு நீ வந்த குமரி சீக்கிரம் போனால் கத்திரிக்காய் விற்ற பணத்தை அவ்வளவையும் என் அப்பா எடுத்துகிட்டு போய் கல் கடையில் குடிச்சிரும் அது கடைக்கு போனதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனால் தேவையில்லைன்னு தான் கொஞ்சம் மெதுவாக வந்தேன் இருக்கட்டும் நீ இப்போ சீக்கிரமாக பரிசில் ஓட்டுறியா முடியாது குமரி முடியவே முடியாது அப்படின்னு பழனி கையை விரிச்சிட்டான் பரிசல் தள்ளுற கோலையும் கீழே வச்சுட்டான் குமரிக்கு பக்கமாக வந்தான் இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் நீ என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட உன்னை நான் விட போகிறதே இல்லை நீ என்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் பரிசல் நகரும் இல்லைன்னா பரிசில் நகர்த்தவே மாட்டேன் அப்படின்னு பழனிசாமி சொன்னான் குமரி இதுக்கு பதில் சொல்லலை அவள் முகத்தில் கோபம் பொங்குச்சு கிட்ட வராத ஜாக்கிரதை அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா குமரி கிட்ட வந்தால் என்ன பண்ணுவியா சத்தியம் செஞ்சு கொடுப்பியா இல்லை மாட்டியா மாட்ட மாட்டேன் நான் எதுக்கும் உனக்கு சத்தியம் பண்ணணும் பின்ன அந்த கல்லு கடைக்காரனையே கல்யாணம் கட்டிக்க போகிறியா சி வாய மூடு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா குமரி அதெல்லாம் முடியாது உன்னை நான் விட போகிறது இல்லை நீ என்னை கட்டிக்கலேன்னா என்ன நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி பக்கமாக வந்தான் ஏ பழனி அங்கேயே நெல்லை என் பேர் என்னன்னு தெரியுமா பத்ரகாளி நீ பத்ரகாளினா நான் பத்ரகாளி அப்படின்னு பழனி சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சான் உடனே குமரி அந்த கையை வெடுக்குன்னு ஒரு கடி கடிச்சிட்டா ஐயோ என்று அவன் அலறி கையை எடுக்கும்போது தொப்புன்னு தண்ணியில் குதிச்சுட்டா குமரி அவள் போது பரிசல் ஒரு பெரிய ஆட்ட ஆடி ஒரு பக்கமாக புரண்டுச்சு அப்போ குமரியோட கூட பழனியோட மேல்துணி பணப்பை எல்லாமே ஆற்றுல விழுந்துச்சு பழனிக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னே புரியலை பரிசல் ஆடினப்ப பரிசல் தள்ளுகோல் ஆற்றுல போக விடாமல்படி ஒரு உணர்ச்சியில் அவன் அதை பிடிச்சிக்கிட்டான் பிறகு குமரி அங்க அங்கே தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம்தான் அவனுக்கு புத்தி சுவாதீனமே வந்துச்சு ஐயோ குடிமுழுகி போச்சே என்று அவன் உள்ளம் அலறிச்சு அவசரமாக படகை சமாளிச்சுக்கிட்டு குமரி இருக்கிற பக்கம் போய் பரிசில நிறுத்தினான் குமரி குமரி நான் செஞ்சது ரொம்ப தப்பு குமரி என்னை மன்னிச்சுக்கோ ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ குமரி இனிமே உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் இப்போ இந்த களியை பிடிச்சிக்கிட்டு கோவச்சிக்காமல் மெதுவாக மேலே ஏறு குமரி அப்படின்னு கதறினான் குமரி அவனை ஒரு பார்வை பார்த்தா என் தலைமேல ஆணையாக சொல்கிற குமரி உன்னை இனிமேல் தொந்தரவே பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு பரிசலில் ஏறு அப்படின்னு பழனி சொன்னான் குமரி அவன் நீட்டிய களியை பிடிச்சிக்கிட்டு பரிசலுக்கு அருக வந்தான் ஒரு கையால் களியை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை உயர்த்தி நீட்டினான் பழனி அவள் கையை பிடிக்க தயங்கினான் கையை கொடு அப்படின்னு சொன்னான் குமரி அவன் கொடுத்ததும் ஒரு எம்பி எம்பி பரிசில் ஏறிக்கிட்டாள் பரிசில் ஒரு ஆட்டை ஆடி மறுபடியும் சரியான நிலைக்கு வந்துச்சு அவள் ஏறின உடனே பழனிச்சாவி அவன் முகத்தை ஒரு தடவை கூட நிமிந்து பார்க்கல ரொம்ப வேகமாக பரிசில் தள்ள ஆரம்பித்தான் குமரி இப்போ அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாள் அவனோட துணியில் ரத்த இருந்ததை பார்த்ததும் அவன் மனசும் பத பதச்சுது அவன் பக்கத்தில் போய் பார்த்தா கையில் அவள் கடித்த இடத்துல இன்னும் ரத்தம் கொட்டிக்கிட்டு தான் இருக்கு குமரி உள்ள ஒரு நிமிஷம் நடுங்குச்சு கொஞ்சம் துணி இருந்தால் காயத்துக்கு கட்டலாமேன்னு பழனியோட மேல் துண்டு கிடக்குதான்னு பார்த்தா அந்த துண்டையும் காணோம் அங்கே இருந்த காணோம் குமரி நெஞ்சு மறுபடியும் பத பதச்சுது நான் தண்ணியில் குதிக்கும்போது பரிசல் புரண்டுதே அப்போ பணப்பையும் துண்டும் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்குமோ ஒரு நிமிஷம் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்தது குமரி தன்னுடைய சேலையில் ஒரு முனையை கிழித்து அதை தண்ணியில் நெனைச்சி பழனியோட கையில் கட்டிட்டு பரிசலோட இன்னொரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டான் அப்புறமும் கூட பழனிசாமி அவள் பக்கம் திரும்பவே இல்லை கீழ்வானத்தின் அடியில் உதயமாகிட்டு இருக்கிற சந்திரனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பி பிழைச்சோண்டா சாமி எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டோம் கடவுளே என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தான் எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் தப்பிச்சோம் கையில் குமரி பல்லால் கடித்த இடத்துல வின்னு வின்னு வலி இருந்துக்கிட்டே இருந்தது அவன் அதை அலட்சியம் செய்யவில்லை கோலுக்கு பதிலாக துடுப்பை பயன்படுத்தி முழு பலத்தையும் சேர்த்தி பரிசலை வேகமாக தள்ளினான் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பரிசல் கரைக்கு வந்து சேர்ந்துச்சு இருட்டுற சமயம் ஆத்தங்கரையில் ரெண்டு வாலிபர்கள் மட்டும் இருந்தாங்க பழனியும் குமரியும் மட்டும் பரிசலில் வந்து இறங்குறத பார்த்துட்டு அதில் ஒருத்தன் அடிச்சான் இன்னொருத்தன் தெம்மாங்கு பாட்டு பாடத் தொடங்கினான் கரை சேர்ந்ததும் குமரி இருந்து குதிச்சான் பழனியோட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவசரமாக கரையில் ஏறி போயிட்டான் பழனி கொஞ்ச நேரம் பரிசல்லையே இருந்துட்டு அப்புறம் பரிசில் கரையோரமா இழுத்து கட்டிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான் நடக்கும்போதே அவனுடைய கால்கள் ரொம்ப தள்ளாட்டமா இருந்துச்சு தேகமெல்லாம் நடுங்குச்சு ஆனா வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்ட பிறகுதான் தெரிஞ்சது தனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுன்னு நதிக்கரையில் காபி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கூரை வீடு தான் பழனியோட வீடு அதில் அவனும் அவனோட அம்மாவும் வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் இந்த சமயம் பழனியோடய அம்மா வீட்டில் இல்லை அம்மா அவளுடைய மூத்த மகளோட பிரசவ காலத்திற்காக மகளோட வீட்டுக்கு போயிட்டாங்க பழனி காலையிலையும் மத்தியானமும் காபி ஹோட்டலில் சாப்பிட்ருவான் நைட்டுக்கு மட்டும் சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் இப்போ காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கனால அவன் பாடு ரொம்ப திண்டாட்டமாக இருந்துச்சு பக்கத்தில் வேறு எந்த வீடும் கிடையாது காபி ஹோட்டலில் ஐயர் கொண்டு வந்து கொடுக்குற காப்பி தண்ணியை குடிச்சிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தான் ஐயர் பகலில் தான் காப்பி ஹோட்டலில் இருப்பார் இருட்டியதும் கதவை பூட்டிக்கிட்டு பக்கத்து ஊரில் இருக்க தன்னோட வீட்டுக்கு போயிருவார் ஜுரமாக படுத்து மூணு நாள் ஆயிருச்சு இந்த நாட்களில் ஆற்றல் பரிசல் போகவே இல்லை அதனால் ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஓடக்கார தம்பிக்கு உடம்பு சரியில்லை பழனிச்சாமி முதல் நாளே அம்மாவுக்கு கடுதாசி எழுதி போட்டுட்டான் நாளை அல்லது நாளை மறுநாள் அம்மா வந்துடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் அது வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகத்தை கழிக்கிற மாதிரி இருந்துச்சு மூணு நாள் ஜூரத்துனால் பழனி ரொம்பவே மெலிஞ்சு போயிருந்தான் கை வீக்கம் ஒரு பக்கம் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அன்றைக்கி சாயங்காலம் எழுந்து விளக்கு வைக்க கூட முடியல அவனால் விளக்கு ஏற்றாமல் போனாதான் என்ன இப்போ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஓரமாக படுத்துருந்தான் ரொம்பவுமே இருட்டு கட்டிடுச்சு திறந்திருந்த வாசப்படி வழியாக மட்டும் கொஞ்சமாக மங்குனாப்பில் வெளிச்சம் தெரிஞ்சது பழனி அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே படுத்திருந்தான் திடீர்னு தூக்கி வாரி போட்டு எழுந்து உக்காந்தான் ஏன்னா அந்த வாசப்படியில் ஒரு பெண்ணோட உருவம் தெரிஞ்சிது அந்த வேலையில் யார் அங்கே வரக்கூடும் யார் அது அப்படின்னு கேட்டான் பழனி நான்தான் அப்படின்னு குமரின் அங்கே பதில் சொன்னான் பழனி சற்று நேரம் சம்பித்து போயிருந்தான் விளக்கே இல்லையா என்று குமரி கேட்டா மாடத்தில் இருக்கு இதோ ஏத்துறேன் அப்படின்னு சொன்னா பழனி வேண்டா நீ படுத்துரு நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரி சுபர்ட்ட தடவிக்கிட்டே மாடை இருக்கிற பக்கமாக வந்து விளக்கை ஏற்றினான் உனக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னால் தான் உனக்கு இத்தனை கஷ்டம் அப்படின்னு சொன்னா குமரி ரொம்ப நன்னாக இருக்கே நீ என்ன பண்ணுன நான் பண்ண தப்பு தான் நான் பண்ணினது தான் ரொம்ப அநியாயம் அதை நினைக்க நினைக்க எனக்கு வேதனை பொறுக்கலை குமரி என்னமோ அப்படி புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் நீ என்னை மன்னிச்சிருக்குமரி நான் மன்னிக்கிறதா என்னால் தான் உனக்கு எவ்வளவு கஷ்டமோ பரிசில் வைத்திருந்த பணம் எல்லாமே ஆற்றுல போயிடுச்சுல அதுக்கு பதிலாக பணம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே ஒரு துணியை எடுத்து அதுக்குள்ளே இருந்த பழைய பத்து ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டுக்களை எல்லாம் எண்ணி பார்த்துட்டு பையன் பழனிசாமியோட பக்கத்தில் வச்சா பழனி ரொம்ப கோபமாக சொன்னான் இந்தா பேசாமல் இதை எடுத்துகிட்டு போ அப்படி இல்லைனா நாளைக்கு உங்கள் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் பார்த்துக்கா அப்படின்னு சொன்னான் பழனி ஏ அப்படியெல்லாம் சொல்லிடாத பரிசல் வாங்குறதுக்கு சேர்த்து வச்ச பணம் எல்லாம் தான் போயிருச்சே இனி நீ என்ன செய்வ போனால் போகட்டும் இந்த பரிசல் போனாலும் கூட சரி தான் நான் செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் போதாது குமரி நான் இந்த ஊரை விட்டு போயிடலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படி போனாதான் என்னால் உன்னை மறக்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்போ குமரி நங்கையோட இருந்து புலபுலானு கண்ணீர் கொத்துருச்சு பழனி அதை பார்த்துட்டு இது என்ன குமரி நான் ஊரை விட்டு போகிறது உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்டான் நீ ஆண் பிள்ளை ஊரை விட்டு போயிருவே என்னை மறந்துடுவ ஆனால் நான் உன்னை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி விம்மி விம்மி ஆள ஆரம்பித்தான் நிஜமாவா குமரி நான் என்ன கனாவா காங்குறேன் அப்படின்னு சொன்னா பழனி பிறகு அப்படி என்றால் என் மேலே இத்தனை நாளாக ஏன் நீ இவ்வளவு கோபமாக இருந்த என்னை கட்டிக்க ஏன் நீ மறுத்த கள்ளுக்கடை வீரையாவ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா எல்லாம் சொல்கிறாங்களே அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டான் அது போய் நான் கள்ளுக்கடைக்காரனை கட்டிக்க போகிறதெல்லாம் இல்லை எங்கள் அப்பா அப்படி வற்புறுத்தினது நிஜம்தான் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்பா கல் குடிக்கிறத நிறுத்தினா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் என்ன என்ன அப்படின்னு பழனிசாமி வியப்போட கேட்டான் சத்தியமாக சொல்கிறேன் அதுதான் நிஜம் அப்படின்னா உங்கள் அப்பா குடிக்கிறதை விட்டுட்டா அதுக்கப்புறம் நடக்காததை பற்றி இப்போ ஏன் நீ பேசிக்கிட்டு இருக்க பழனி அப்படின்னு சொன்னா குமரி கண்கள் மறுபடியும் பெருகிய கண்ணீரை தொடைச்சிக்கிட்டு இருந்தாள் அப்போ தண்ணீர் துறையில் யாரோ பேசுகிற குரல் கேட்டுச்சு குமரி திடுக்கிட்டு நான் போயிட்டு வரேன் என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புனான் பழனி குமரி குமரி இந்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டு போகலைன்னா நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்டே கொடுத்துருவேன் பாரு நீ வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னான் ஐயோ அவ்வளவு கல் கடைக்கல்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குமரி ஓடி வந்து பழனியோட பக்கத்தில் இருந்த பணப்பையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் குமரி பேசியதெல்லாம் நினைக்கும்போது அவனுடைய உடம்பும் மனமும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் மறுபடியும் வாசலில் காலடி சத்தம் கேட்டுச்சு பழனி நிமிர்ந்து யார் இது இந்நேரத்தில் யார் இங்கே வர்றது அப்படின்னு கேட்டான் குமரியோட அப்பா காளி வருவதை பார்த்ததும் அவனுக்கு நெஞ்சமெல்லாம் பதபதச்சுது ஒரு கணத்தில் அவனுக்கு என்னென்னமோ தோணுச்சு அப்போ குமரி இங்கே வந்துட்டு போன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ இப்போ என்ன நடக்குன்னு தெரியலையே இவரோட சுயரூபத்தை எப்போ காட்ட போகிறாருன்னு தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே இருந்தான் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல குமரிக்கே என்ன ஆக போகுதுன்னு நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்கேன்னு ரொம்ப பயந்து நடுங்கினான் தம்பி ரெண்டு நாளாக உன்னை பரிசல் துறையிலையே பார்க்க முடியலையே காய்ச்சல்னு சொன்னாங்க அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் உன் ஆயா கூட இல்லையாமே அப்படின்னு அவர் ரொம்ப அன்பாக விசாரித்தார் முதல்ல அவனால் இதை நம்பவே முடியலை முதல்ல அன்பா பேசிட்டு இவனோட சுயரூபத்தை எப்போ காமிக்க போகிறான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டே இருந்தான் ஆனால் அப்படி ஒன்றும் ஆகலை காலி கடைசி வரைக்கும் ரொம்ப அன்பாக விசாரிச்சுட்டு கிட்ட வந்து உக்காந்து உடம்ப தொட்டு பார்த்தான் வீட்டிலருந்து கஞ்சி காய்ச்சிக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார் ஆயா நாளைக்கு கட்டாயமாக வந்துடுவாள்ல அப்படின்னுலாம் விசாரித்தான் உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொன்னார் தம்பி நான் சொல்கிறத கேளு நீ இப்போ இன்னமும் ஏன் கல்யாணம் கட்டிக்காமல் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்து கட்டி கட்டியிருந்தீன்னா இப்படி தனியாக திண்டாட வேண்டியது இல்லை உன் ஆயாதான் இன்னும் எத்தனை நாளைக்கு உழைப்பா அவளுக்கும் வயசாச்சு இல்லை அப்படின்னு சொன்னார் பிறகு எது எது எந்த காலத்தில் நடக்கணுமோ அது அது அந்த காலத்தில் நடந்துட்டால் தான் பரவாயில்ல அதுதான் நான் கூட நம்ம குமரியை அந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே கட்டி கொடுத்துர்லான்னு பார்க்குறேன் அவளும் தான் எத்தனை நாளைக்கு அப்பனுக்கும் சீக்காளி ஆயாவுக்கும் உழைச்சி போட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி நிறுத்தினார் மறுபடியும் அவன் கோபம் வந்தவன் போல இந்த அசிங்கத்தை கேளு தம்பி நம்ம கல்லு இருக்கான்ல அவனுக்கு இப்போ மருதாரம் பொண்டாட்டி கட்டணுன்னு ஆசை வந்துருச்சாட்ருக்கு அவன் நாக்கு மேலே பல்ல போட்டுக்கிட்டு என்கிட்ட பொண்ணு கேட்குறான் நான் சும்மா கொடு கொடுன்னு கொடுத்துட்டேன் பாரு அடி போட்ட அடியில் அவன் ஓடிட்டான் ஆடை குடி எடுக்கிற கல்லு கடைக்காரனே உனக்கு இனிமேல் கட்டையில் போகிறப்ப தான் கல்யாணம்னு சொல்லிட்டு நான் பாறேன் கடைசியில் சரி தம்பி நாளைக்கு வந்து பார்க்குறேன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவன் பேச பேச பழனிக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு பேசும்போதெல்லாம் அவங்கிட்ட இருந்து கல் நாற்ற குப்பு குப்புன்னு வந்துடுச்சு அவ குடிச்சுக்கிட்டு வந்து தான் பேசுகிறாருன்னு தெரிஞ்சுது மதுபானத்தில் எத்தனையோ வேஷங்கள் இருக்குது இப்படி திடீர்னு உறவு கொண்டாடுறதும் ஒரு வேஷம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் மறுநாள் பழனியோட அம்மா வந்துட்டாங்க பிறகு ரெண்டு மூணு நாளில் பழனிக்கு உடம்பு சரியாயிருச்சு கைவீக்கமும் குறைஞ்சிருச்சு அடுத்த வெள்ளிக்கிழமை சந்தைக்கு அவன் பரிசில் தள்ளிக்கிட்டு வந்துட்டு இருந்தான் ஆனால் குடிபோதையில் தான் பேசுகிறான்னு நினச்சது தப்பாக போயிருச்சு மறுநாள் காலையிலையும் காளி தெளிவாக இருக்கும்போதும் பழனிக்கிட்ட ரொம்ப அன்பாக தான் பேசினான் அடிக்கடி பழனியை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் பழனியோட அம்மா கிட்ட கூட பழனியோட கல்யாணத்தை பற்றி எல்லாம் பேசினான் அவன் அப்பா இல்லாத பிள்ளையா அவனுக்கு உங்களை போல நாலு பெரிய மனுஷங்க பார்த்து கல்யாணம் பண்ணி தான் உண்டு அப்படின்னு பழனியோட அம்மா சொன்னாங்க அதுக்கென்ன நானாச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கூறினார் காளி காளிக்கிட்ட ஏற்பட்ட இந்த மாறுதலை பார்க்கும்போது பழனிக்கு ஒன்றுமே புரியல இதில் ஏதாவது சூது இருக்குமோன்னு அவன் ரொம்ப சந்தேகப்பட்டான் பழனியோட மனது ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு ஒரு நாள் காபி ஹோட்டலில் காபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் காதில் விழுந்துச்சு சில வார்த்தைகள் அப்போ தான் அவனுக்கு பழிச்சுன்னு என்ன உண்மைன்னு புரிஞ்சிச்சு அடுத்த இருந்து பரிசல்கார தம்பிக்கு கொண்டாட்டம்தான் ஒரு பரிசல் போதாது மூணு பரிசல் விடணும்னு பார்த்துக்குங்களேன் அப்படின்னார் ஒருத்தர் அது என்ன அப்படி அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர் ஆமாம் அக்டோபர் முதல் தேதி தான் இங்கே கல் கடை மூட போகிறாங்களே அப்புறம் இந்த ஊர் குடிகாரனுங்கள்லாம் அக்கறைக்கு போய் தான் குடிக்கணும் அப்படி யாராவது ரெண்டனா கொடுத்து பரிசல்காரன்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்களோ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் எல்லாம் போவானுங்க பாரு போகாமையாக இருக்க போகிறானுங்க காசு கொடுக்கலினாலும் கூட பரிசல்காரனை ஸ்னேகம் பண்ணிக்கிட்டாவது சும்மாவாது ஓசிலையாவது போயிட்டு வருவாங்க பாரு இந்த பேச்சு பழனியோட காதில் விழுந்துச்சு ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு சத்தமாக அவன் வாயிலிருந்து அவனையே அறியாமல் கத்திட்டான் அதுக்கப்புறம் அவங்க பேசின எதுவுமே அவன் காதில் வெளில அப்படி பெரிய யோசனையில் ஆழ்ந்துட்டான் செப்டம்பர் முப்பதாம் தேதி வேலம்பாளையம் ஒரே அல்லோலப்பட்டு இருந்துச்சு அன்னைக்கு தான் கல்லுக்கடை கடை மூடும் நாள் அன்னைக்கு தான் குடிகாரர்களுடைய கடைசி நாள் பெருங்குடிகாரர்களில் சிலர் அன்னைக்கெல்லாம் தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் கட்டிக்கிட்டு அழுதாங்க சிலர் நடுவீதியில் கல் பானையை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுதாங்க உண்மையிலேயே அவங்க நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருந்துச்சு ஆனால் காளி மட்டும் அதிகம் கவலைப்படாமல் ஜாலியாக இருந்தார் அதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு காலையே அன்னைக்கு சாயங்காலம் பழனிட்டு போய் தம்பி நாளைக்கு பொழுது சாய எனக்கு அக்கறையில் கொஞ்சம் வேலை இருக்குது என்னை பரிசலில் கூட்டிகிட்டு போய் விடுறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு என்ன மாமா என்னுடைய பரிசல் இருந்தால் அதில் முதல் இடம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்ன பழனி அக்டோபர் முதல் தேதி பிறந்துச்சு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே தான் இன்னையிலருந்து கல் இந்த ஊரில் இருக்காதுப்பா அப்படின்னு ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க சிலர் எழுந்து போய் காலையில் முதல் வேலையை அந்த கல் கடையை பார்த்தாங்க இது நிஜமாவே நடந்திருக்கா இல்லை பிரம்மையா அப்படின்னு கூட யோசிச்சாங்க அந்த பரபரப்புக்கு இடையில் இன்னொரு செய்தியும் பரவுச்சு பரிசல் துறையில் பரிசில காணமாமா இந்த செய்தி ஊரெல்லாம் பரவுச்சு காளியோட காதலையும் விழுந்துச்சு அவர் ரொம்ப வேகமாக போய் நதிக்கரையில் பார்த்தாரு பழனி முகத்தில் கையை புதைச்சிக்கிட்டு ரொம்ப விம்மி விம்மி அழுதுகிட்டு இருந்தான் நாலஞ்சு பேர் அவனை சுற்றி நின்றுட்டு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் பக்கத்தில் போய் பார்த்தாரு நேற்று ராத்திரி வழக்கம் போல் பழனி பரிசல் கரையில் கட்டிட்டு தான் போனான்னா காலையில் வந்து பார்க்கும்போது பரிசீலனை காணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க காளி பழனிட்ட போய் தம்பி இதுக்காகவோ அழுவாங்க சி எழுந்துரு ஆத்தோரமாக போய் தேடி பார்க்கலாம் கிடைக்குதான்னு பார்ப்போம் கிடைக்கலைனா யார் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் அந்த கல் கடைக்கார இருக்கான்ல உனக்கு வருமானம் வரக்கூடாதுன்னு அவன்தான் இப்படி பண்ணியிருப்பான் அவனை துண்டமாக வெட்டி போடுறேன் பாரு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக பரிசில் ஆத்தங்கரையோரமாக தேடிக்கிட்டே இருந்தாங்க பரிசல் கிடைக்கவே இல்லை சாயங்காலம் நேற்று கல்லுக்கடை இருந்த இடத்துல இன்னைக்கு பஜனை பாடிக்கிட்டு இருந்தாங்க காளியும் அதில் கலந்துக்கிட்டாரு பஜனை இல்லை பாதி கவலையும் மீதி கவலையெல்லாம் இன்றைக்கி பரிசல் இருந்திருந்தால் அக்கறைக்கு போயாவது கல் குடிச்சிருக்கலாமேனு இருந்துச்சு கல்லுக்கடை மூடி ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு அந்த ஏழு எட்டு நாளில் ஊரே புதுசாக மாறி இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஆண் மக்கள் பாதி பேர் குடிகாரர்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குடிகாரன் இருந்தான் அப்படி இருக்கிறதுனால கள்ளுக்கடை இல்லாதங்காட்டியும் சில நாட்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் காசு மிச்சமாச்சு கடை சாமான்கள் அதிகமாக வாங்கினாங்க மனுஷங்களுக்குள்ளேயே ஒரு புதிய மாற்றம் வந்துச்சு முன்னால் குடிச்சுக்கிட்டு அங்க இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ அதை நினச்சி ரொம்ப வெக்கப்பட்டாங்க இப்படி மாறியவர்களில் ஒருத்தர் தான் நம்ம காளியும் அவர் ஒரு நாள் பழனிட்டு சொன்னார் தம்பி பரிசில் எந்த பயலோ தான் ஆற்றுல இழுத்து விட்டு இருக்கான் போல் உனக்கு அதனால் எவ்வளவு நஷ்டம் அவன் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம் அப்புறம் அவனை என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு விதத்தில் பரிசல் காணாமல் போனது ஒரு நல்லதுக்கு தானே வையன் அப்படின்னு சொன்னார் அது என்ன மாமா அப்படி சொல்கிறீங்க பரிசல் காணாமல் போனதுனால என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு பழனி கேட்டான் காளி சிரிச்சுக்கிட்டே பழனியோட முதுகில் தட்டி கொடுத்துட்டு தம்பி நீ குழந்த பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது நான் என்னத்துக்கு பரிசலில் அக்கறைக்கு என்னை கொண்டு போய் விடுன்னு கேட்டேன் தெரியுமா இந்த ஊரில் கல் கடையை தான் மூடிட்டாங்களே அக்கறையில் கடை இருக்குது போய்ட்டு வரலான்னு தான் உங்ககிட்ட கேட்டேன் அக்கறையில் மட்டும் ஏன் கடை வச்சுருக்காங்க அப்படின்னு பழனி கேட்டான் அது திருச்சிராப்பள்ளி ஜில்லா அந்த ஜில்லாவில் இன்னும் கடையை மூடலை அடுத்த வருஷந்தான் மூட போகிறாங்களாம் மாமா அடுத்த வருஷம் நிச்சயமாக கடையை மூடிட்டா அப்புறம் எங்கே போகிறது நல்ல கேள்வி கேட்குற அப்புறம் எங்கே போகிறது பேசாமல் இருக்க வேண்டியது தான் அப்படின்னா இப்போவே இருந்துட்டு போகிறது தானே மாமா அப்படின்னு சொன்னான் பழனி அதுக்கு தான் குடிகாரம் புத்தி புடனின்னு சொல்லியிருப்பாங்க போல் எப்படியோ படிசல் காணாமல் போனதுனால எனக்கு கல்லுக்கடை மறந்து போச்சு அப்படின்னு சொன்னார் காளி பிறகு எதையோ நினச்சிக்கிட்டு ஒரு சமாச்சாரம் கேளு தம்பி குமரி இருக்கால அதான் என் மவ அவ நான் குடிக்கிற வரைக்கும் கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணி இருந்தா சாமி புண்ணையத்தில் குடியத்தான் இப்போ நிறுத்திட்டேன் இந்த ஐப்பசி பிறந்ததும் முகூர்த்த வச்சிடலான்னு இருக்கேன் பேசாமல் அவளை நீயே கட்டிக்கவேன் ரொம்ப கெட்டிக்காரி அந்த மாதிரி பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா பாரு அப்படின்னார் ஐப்பசி மாதம் முதல் வாரத்தில் பழனிசாமிக்கும் நங்கைக்கும் கல்யாணம் நடந்தது ரொம்பவும் கொண்டாட்டமாக நடந்துச்சு கல்யாணம் ஆனதும் பழனிசாமி வடக்க போய் புது பரிசல் கொண்டு வந்தான் வழக்கம் போல் பரிசல் துறையில் பரிசல் ஓட தொடங்குச்சு ஆனால் சாயங்கால வேலையில் மட்டும் பழனிசாமி குறிப்பிட்ட சில பேரை பரிசலில் ஏற்றுவது கிடையாது பழைய பரிசல் என்ன ஆயிருச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் பரிசலுக்கு சொந்தக்காரனே நடுராத்திரியில் எழுந்து போய் பரிசலை துண்டு துண்டாக வெட்டி ஆற்றுல எரிஞ்சிட்டானே அவனே அந்த ரகசியத்தை சொல்லாத வரைக்கும் எப்படி அதை மற்றவங்க கண்டுபிடிக்க முடியும் இப்படியாக இந்த கதை முடிவடைகிறது நன்றிகள் பல